Gregarious in the Nama family. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள ஹோட்டல் உரிமையாளர் ஒருவர் மகளிர் தினத்தை வித்தியாசமான முறையில் கொண்டாடி வருகிறார். எப்படி என்று தெரிய வேண்டுமா? அப்போ இந்த தொகுப்பை பாருங்கள். டாம் அண்ட் ஜெரி. இந்த கார்ட்டூனை பார்க்காதவர்கள் இருந்திருக்க முடியாது. அதில் எலியும் பூனையும் போட்டுக்கொள்ளும் சுவாரஸ்யமான சண்டைகளை ரசிக்காதவர்களும் இருந்திருக்க முடியாது. இந்த கார்ட்டூனை ஒப்பிட்டு நம் நாட்டில் சில உறவு முறைகளை கூறுவதுண்டு. குறிப்பாக மாமியார் மருமகள் என்றாலே எதிரிகளைப் போல சித்தரித்து காட்டும் வழக்கமும் இங்கு உண்டு. உண்மையில் சில வீடுகளில் அப்படி இருக்கலாம். ஆனால் பல வீடுகளில் மாமியார் மருமகள் உறவு முறைகள் சுமூகமாகவே உள்ளது. ஈரோட்டில் ஒரு உணவக உரிமையாளர் மகளிர் தினத்தை வித்தியாசமாக கொண்டாடி வருகிறார். ஈரோட்டில் மகளிர் தினத்தை முன்னிட்டு மாமியாரும் மருமகளும் மாறி மாறி உணவை ஊட்டிக் கொண்டால் சாப்பிடும் அத்தனை உணவும் இலவசம்தான் என்று அறிவித்திருக்கிறார். இது பல பெண்களின் மத்தியில் வரவேற்பை பெற்றுள்ளது. ஒரு மருமக வீட்டுக்கு வந்துட்டால் நம்ம மக மாதிரி தான். அவங்க நல்லது நல்லது கெட்டது எது இருந்தாலும் அனுசரித்து போயிட்டு அப்படியே வந்துடணும். அதுதான் ஒரு நல்ல விஷயங்கள். ஒரு பொண்ணு நம்ம வீடு தேடி வருது அப்படின்னா அது வந்து ஒரு மரத்தை பிடுங்கி அடுத்த பக்கம் நடுற மாதிரி தான். ஒரு செரிய பிடுங்கி அது வந்து ஊன்றி அது வளர முடியும். சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்கும். அது தாழ்ந்து போயிடுச்சு அப்படின்னா அந்த குடும்பம் நல்லா செழிப்பாக வரும். அது வந்து நம்ம கையில் தான் இருக்குது. சரி சரின்னு போகிறது எல்லா விஷயங்களும் நம்ம கையில் தான் இருக்குது. நம்ம பொண்ணு மாதிரி நினச்சிட்டா எதுவுமே கிடையாது. மாமியார் பிடிச்சதை நீங்கள் ஆர்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு பிடிச்சதை மாமியார் ஆர்டர் பண்ணுவாங்க. நாங்கள் அது இன்றைக்கி வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்கிட்டோம், மாமியாருக்கு இதெல்லாம் நமக்கு பிடிக்கும், இனிமேல் நம்ம வீட்டுக்கு போய் இதே மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு அதே மாதிரி நாங்கள் ஆர்டர் பண்ணோம். அதை மாற்றி மாற்றி ஊட்டி விட்டுக்கிட்டோம். எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி மாமியாரும் மருமகளும் அனுசரணையாக இருக்கணும். இந்த ஒரு சின்ன கான்டெஸ்ட் வந்து நம்மளோட லைஃப் வந்து ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம தான் எல்லா பிரச்சனையிலுமே இதே மாதிரி ஷேர் பண்ணிக்கணும். பூபத்து என்பவருக்கு சொந்தமான இந்த உணவகத்தில்தான் இந்த சுவாரஸ்ய நிகழ்வுகள் நடந்து வருகின்றன. மார்ச் 8 தேதிதான் மகளிர் தினம். ஆனால் இவரோ 6 தேதியே கொண்டாட்டத்தை தொடங்கியுள்ளார். இப்போ வந்து இங்கே எல்லாருமே ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. ஒரு சிலர் வந்து இந்த மாதிரி இருக்குது நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டால் நோ அப்படின்னு சொல்லி சொல்லிடுறாங்க. ஒரு சிலர் வந்து ஹாப்பியாக பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. இது தெரிஞ்சு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படிங்கிறக்காக வரவங்களும் இருக்கிறாங்க. இலவசமாக உணவை வழங்குவதால் நஷ்டம் ஏற்படும் என்பதை விட மாமியார் மருமகள் இடையே உறவு மேம்படுவது மனநிறைவை ஏற்படுத்துவதாக கூறுகிறார் இந்த உணவக உரிமையாளர். புதிய தலைமுறைக்காக ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் மணிகண்டன்.